ஹாய் வணக்கம். இந்த வீடியோவில் நாம பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஓவர் ரைடிங் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். பைத்தானில் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஏற்கனவே இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோ ரெஃபர் பண்ணுங்கள். ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸை புதுசாக க்ரியேட் பண்ணுறதுக்கு பேர் தான் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது. ஏற்கனவே இருக்கக்கூடிய கிளாஸினுடைய எல்லா ஆட்ரிபியூட்ஸ் மெத்தட்ஸ் எல்லாமே இந்த புதுசாக க்ரியேட் பண்ணுற கிளாஸினுடைய மெம்பராகவும் இருக்கும். அப்படின்னா அதை இன்ஹெரிட்டன்ஸ் வழியாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல இருக்கக்கூடிய கிளாஸை பேரண்ட் கிளாஸ் அப்படின்னும், புதுசாக கிரியேட் பண்ணிக்கக்கூடிய கிளாஸை வந்து சைல்டு கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது பேரண்ட் கிளாஸில் ஒரு மெத்தட், அதுக்கு ஒரு நேம், சிக்னேச்சர், ஒரு ரிட்டர்ன் டைப் இருக்குது. அதே நேம் மெத்தட், அதே நேம் சிக்னேச்சர், அப்புறம் ரிட்டர்ன் டைப்போட சைல்டு கிளாஸ்லேயும் ஒரு மெத்தட் இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ அதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஓவர் ரைடிங் அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டு மெத்தடனுடைய டெஃபினிஷன் வேறு வேறையாக இருக்கலாம், ஆனால் ரெண்டு மெத்தடனுடைய நேம், சிக்னேச்சர், ரிட்டர்ன் டைப் ஒரே மாதிரி இருக்குது. இப்போது எப்போல்லாம் நீங்கள் சைல்டு கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அந்த மெத்தடை கால் பண்ணுறீங்களோ, அப்போல்லாம் சைல்டு கிளாஸினுடைய காப்பி தான் கால் ஆகுமே தவிர பேரண்ட் கிளாஸினுடைய காப்பி ஒரு நாள் கால் ஆகாது. ஸோ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, எப்போல்லாம் ஒரே நேமில், ஒரே சிக்னேச்சரில், ஒரே ரிட்டர்ன் டைப்பில் ரெண்டு மெத்தட்ஸ், ஒன்று பேரண்ட் கிளாஸ்லையும் இன்னொன்று சைல்டு கிளாஸ்லையும் இருக்கோ, அப்போல்லாம் பேரண்ட் கிளாஸினுடைய அந்த மெத்தட் காப்பி கம்ப்ளீட்டாக ஹைட் ஆகிடும். ஸோ சைல்டு கிளாஸினுடைய அந்த மெத்தட் காப்பி தான் டாமினேட் பண்ணும். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஓவர் ரைடிங் அப்படின்னு. ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். ஸோ கிளாஸ் வெஹிக்கிள், இந்த கிளாஸுக்கு ரெண்டு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணுறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா நேம், இன்னொன்று ரிஜிஸ்டர் நம்பர். சாதாரணமாக இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து நீங்கள் இனிட் மெத்தட்குள்ளே பண்ணணும். ஸோ இப்போ இனிட் மெத்தட் எப்படி கிரியேட் பண்ணலாம்னா, டெஃப் கீவேர்ட், அதுக்கப்புறமா டபுள் அண்டர் ஸ்கோர் இனிட், அப்புறமா டபுள் அண்டர் ஸ்கோர். இப்போது இதுதான் ஆக்சுவலாக வந்து செல்ஃபுடைய இனிட்டோட சின்டெக்ஸ். இந்த இனிட் மெத்தட்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த செல்ஃப் பராமீட்டர் அல்லது செல்ஃப் வேர்டு டேர்மை யூஸ் பண்ணி நாம் என்ன பண்ணுறோம்னா, ரெண்டு வேரியபிள் கிரியேட் பண்ணுறோம். செல்ஃப் டாட் நேம், அப்புறமா செல்ஃப் டாட் ரெஜிஸ்டர் நம்பர். ரெண்டு வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணுறோம். இந்த ரெண்டையுமே நான் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்கிறேன். இப்போது இந்த ரெண்டு வேரியபிளுக்கும் வேல்யூ அசைன் பண்ணுறதுக்காக இந்த இனிட் மெத்தடுக்கு ரெண்டு பேராமீட்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறேன். ஒன்று n, இன்னொன்று r. இந்த என் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேம் அப்படிங்கிறது கரஸ்பாண்டிங்காக க்ரியேட் பண்ணியிருக்க பேராமீட்டர். ஸோ என்னுடைய வேல்யூவை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நேமுக்கு அசைன் பண்ணுறேன். அதே மாதிரி ஆருடைய வேல்யூ, ஆறுங்கிறது எதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஜிஸ்டர் நம்பருக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்குது. ஸோ அதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரிஜிஸ்டர் நம்பருக்கு அசைன் பண்ணிடுறேன். இப்போது ரெண்டு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் இதில் க்ரியேட் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு மெத்தட் எழுதுறேன். இந்த மெத்தட் ஷோ டீடைல்ஸ். இந்த ஷோ டீடைல்ஸ் மெத்தட் என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் இருக்கு இல்லையா, நேம் அண்ட் ரிஜிஸ்டர் நம்பர், அதனுடைய வேல்யூஸை வந்து ஜஸ்ட் ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ண போகுது. ஸோ என்ன பண்ணலாம், பிரிண்ட் நேம் ஆஃப் த வெஹிக்கிள் என்ன அப்படின்றத பிரிண்ட் பண்ணணும். ஸோ செல்ஃப் டாட் நேம், செல்ஃப் டாட் நேம். அதே மாதிரி அந்த ரிஜிஸ்டர் நம்பரை பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ பிரிண்ட் ரிஜிஸ்டர் நம்பர். இப்போ அந்த ரிஜிஸ்டர் நம்பரை பிரிண்ட் பண்ணலாம், செல்ஃப் டாட் ரிஜிஸ்டர் நம்பர். இப்போ இந்த கிளாஸ் கம்ப்ளீட்டாக கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ வெஹிக்கிள் கிளாஸில் ஒரு யூனிட் மெத்தட் இருக்குது, அதுக்கு ரெண்டு பேராமீட்டர் இருக்குது, அப்புறம் ரெண்டு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் நேம் அண்ட் ரிஜிஸ்டர் நம்பர் இருக்குது, அப்புறம் ஷோ டீடைல்ஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. இந்த மெத்தட் வந்து அந்த நேம் ரிஜிஸ்டர் நம்பர் வேல்யூஸை பிரிண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இப்போ ஒரு சைல்டு கிளாஸ் கிரியேட் பண்ணலாம். இந்த சைல்டு கிளாஸ் எங்கேருந்து கிரியேட் ஆகுதுன்னா, அந்த வெஹிக்கிள் அப்படிங்கிற பேரண்ட் கிளாஸ்லேருந்து கிரியேட் ஆகுது. ஸோ சைல்டு கிளாஸ் கிரியேட் பண்ணுற சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா, முதல்ல சைல்டு கிளாஸ் கீவேர்ட், ஸோ கிளாஸ் கீவேர்ட், அப்புறம் சைல்டு கிளாஸோட நேம், ஃபார் எக்ஸாம்பிள் கார் அப்படிங்கிற நேமில் அந்த சைல்டு கிளாஸை கிரியேட் பண்ணுறேன். அப்புறம் ஒரு செட் ஆஃப் பேராந்திசிஸ், இந்த பேராந்திசிஸ்க்குள்ள எந்த கிளாஸ்லேருந்து நாம அந்த சைல்டு கிளாஸ் கிரியேட் பண்ணுறோமோ, அல்லது இந்த கார் அப்படிங்கிற அந்த சைல்டு கிளாஸினுடைய பேரண்ட் கிளாஸ் எதுவோ அதை நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ வெஹிக்கிள், அப்புறமா கோலன். இப்போ இந்த கிளாஸ் கிரியேட் ஆயிடுச்சு, பட் பை இன்ஹெரிட்டன்ஸ். அப்போ நம்ம என்ன சொல்றோம்னா, இப்போ இந்த கார் அப்படிங்கிற கிளாஸ், இந்த வெஹிக்கிள் அப்படிங்கிற கிளாஸ்ல இருந்து கிரியேட் ஆயிருக்கிறதுனால, ஏற்கனவே இந்த வெஹிக்கிள் கிளாஸ்ல இருக்கக்கூடிய நேம், ரெஜிஸ்டர் நம்பர், அப்புறம் இந்த இனிட் மெத்தட், அப்புறம் ஷோ டீடைல்ஸ் மெத்தட், இது எல்லாமே இந்த சைல்டு கிளாஸுக்கும் மெம்பராக இருக்கும் அப்படின்னு நாம சொல்ல முடியும்.
இப்போ சைல்டு கிளாஸுக்குள்ளேயும் ஒரு செட் ஆஃப் டேட்டா மெம்பர்ஸ் அல்லது இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணுவோம். ஸோ டெஃப் டபுள் அண்டர் ஸ்கோர் இனிட் டபுள் அண்டர் ஸ்கோர் செல்ஃப். ஸோ இதுதான் ஆக்சுவலாக வந்து இனிட்டோட சின்டெக்ஸ். இப்போ இதுக்குள்ள ரெண்டு வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணுறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி பேரண்ட் கிளாஸினுடைய எல்லா ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் வந்து சைல்டு கிளாஸினுடைய மெம்பர் ஆனாலும் சைல்டு கிளாஸுக்குன்னு ஓன் டேட்டா மெம்பர்ஸ் அல்லது வேரியபிள்ஸ் அப்புறம் மெத்தட்ஸ் வந்து இருக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சைல்டு கிளாஸுக்கு ஓன் ஸ்பெசிஃபிக்காக அதுக்குன்னு ஒரு செட் ரெண்டு வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஒன்று செல்ஃப் டாட் டைப், டைப்புங்கிறது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்ன டைப் ஆஃப் கார் அப்படிங்கிறது. ரெண்டாவது செல்ஃப் டாட் பிராண்ட். ஸோ செல்ஃப் டாட் டைப் அப்புறம் செல்ஃப் டாட் பிராண்ட் அப்படின்னு ரெண்டு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணுறேன். இப்போது இந்த ரெண்டு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ்க்கும் கரஸ்பாண்டிங்காக இந்த இனிட் மெத்தடில் ரெண்டு பராமீட்டர் மென்ஷன் பண்ணுறேன், ஒன்று டி இன்னொன்று பி. ஸோ டீங்கிறது இந்த டைப்புடைய வேல்யூ, அப்புறமா இந்த பிங்கிறது இந்த பிராண்டினுடைய வேல்யூ. ஸோ இப்போ இந்த ரெண்டு வேரியபிள்ஸுக்கும் வேல்யூஸ் இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒரு மெத்தட் எழுதுறேன். ஸோ டெஃப் ஷோ டீடைல்ஸ். இந்த ஷோ டீடைல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைப் பிராண்ட் இந்த ரெண்டு வேல்யூஸையும் என்ன பண்ணும் அப்படின்னா டிஸ்பிளே பண்ணும். ஸோ பிரிண்ட் டைப் ஆஃப் த கார், type of the car. So the type of the car print பண்ணி என்ன டைப் கார், sedan அல்லது SUV அந்த மாதிரி பட்ட எந்த டைப் ஆஃப் கார் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணோம். So self dot type. அதே மாதிரி print brand of the car. So எந்த கார் எந்த பிராண்ட்ல இருந்து அது கிரியேட் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம மென்ஷன் பண்ணலாம். So brand. So இங்க நான் என்ன பண்றேன், for example இதுல வந்து self dot brand அப்படின்னு பிரிண்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பேரண்ட் கிளாஸ் இருக்கு, வெஹிக்கிள் அப்படிங்கிற பேரண்ட் கிளாஸ் இருக்கு, அதுக்கும் யூனிட் மெத்தட் இருக்கு. சைல்டு கிளாஸ் கார்லையும் யூனிட் மெத்தட் இருக்கு, ரெண்டுக்கும் ஒரே பேராமீட்டர்ஸ் தான். இங்கேயும் ரெண்டு பேராமீட்டர்ஸ் தான், இங்கேயும் ரெண்டு பேராமீட்டர்ஸ் தான். அதுக்கப்புறமா இங்கே ஒரு ஷோ டீட்டெயில்ஸ் மெத்தட் இருக்கு, அதோடைய நேம் அப்புறமா அதனுடைய ரிட்டர்ன் டைப் சிக்னேச்சர் அதுவும் இங்கே சைல்டு கிளாஸ் இருக்கக்கூடிய ஷோ டீட்டெயில்ஸ் நேம் சிக்னேச்சர் எல்லாமே சிமிலராக இருக்கு. இப்போ இதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஓவர் ரைடிங் அப்படின்னு சொல்றோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ரெண்டு கிளாஸ்க்குமே தனித்தனியாக ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் வெஹிக்கிள் அப்படிங்கிற அந்த கிளாஸுக்கு நான் வி அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன், வி ஈக்குவல் டு வெஹிக்கிள். அதே மாதிரி கார் அப்படிங்கிற கிளாஸ் அது சைல்டு கிளாஸ். ஸோ இதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா சி அப்படிங்கிற ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். ஸோ சி ஈக்குவல் டு கார். இப்போ இந்த ரெண்டு ரெண்டு ஆப்ஜெக்டும் கிரியேட் பண்ணும்போது ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கும் ரெண்டு கிளாஸுக்கும் யூனிட் மெத்தட் இருக்கு அல்லது கன்ஸ்ட்ரக்டர் இருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும்னா அது கரஸ்பாண்டிங்கான வேல்யூஸ் பாஸ் பண்ணணும். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் வந்து நேம், நேம் வந்து பார்த்தீங்கன்னா கார், அதாவது இந்த நேம், இந்த நேம், இந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா கார், அதாவது என்ன என்ன வெஹிக்கிள் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறது. ஸோ கார். அப்புறமா ரெஜிஸ்டர் நம்பர், ஃபார் எக்ஸாம்பிள் 2345 அப்படிங்கிற ரெஜிஸ்டர் நம்பர் நான் மென்ஷன் பண்ணியாச்சு. அதே மாதிரி சைல்டு கிளாஸினுடைய ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது சைல்டு கிளாஸினுடைய கன்ஸ்ட்ரக்டருக்கு ரெண்டு பேராமீட்டர் இருக்கு, ஸோ டி அண்ட் பி. ஸோ ஒன்று டைப் ஆஃப் த கார், இன்னொன்று பிராண்ட் ஆஃப் த கார். ஸோ நாங்கள் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டைப் ஆஃப் த காருக்கு செடான் அப்படிங்கிற டைப் ஆஃப் காரை நம்ம மென்ஷன் பண்ணுறேன். அப்புறமா பிராண்டு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூண்டாய் அப்படிங்கிற பிராண்டை நான் மென்ஷன் பண்ணுறேன். இப்போ ரெண்டு ஆப்ஜெக்டும் தனித்தனியாக கிரியேட் ஆயிடுச்சு, அப்புறம் ஆப்ஜெக்ட் இனிஷியலைஸ் ஆகவும் செஞ்சிருச்சு. ஏற்கனவே சொன்ன மாதிரி பை இன்ஹெரிட்டன்ஸ் பேரண்ட் கிளாஸினுடைய எல்லா ஆட்ரிபியூட்ஸும் மெத்தட்ஸும் சைல்டு கிளாஸுக்கும் மெம்பராக இருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னா சைல்டு கிளாஸுடைய ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி இந்த மெத்தட்ஸை கால் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஷோ டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற மெத்தடை கால் பண்ணுறேன். இப்போ ஷோ டீட்டெயில்ஸுங்கிற மெத்தடை நான் கால் பண்ணும்போது எந்த மெத்தட் கால் ஆகும், எந்த காப்பி கால் ஆகும். ஸோ இங்கே ரெண்டு காப்பி இருக்குது, இந்த ஒரு ஷோ டீட்டெயில்ஸ் இருக்குது, இங்கேயும் ஷோ டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ இதில் எந்த காப்பி கால் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ரன் பண்ணுறோம். ஸோ இது எதை பிரிண்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் த கார் செடான், அப்புறம் பிராண்ட் ஹியூண்டாய். ஸோ இந்த ரெண்டு எதோடது எதோட டீட்டெயில்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த சைல்டு கிளாஸில் இருக்கக்கூடிய ஷோ டீட்டெயில்ஸோட அந்த டீட்டெயில்ஸ். அப்போ என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைல்டு கிளாஸினுடைய ஷோ டீட்டெயில்ஸ் மெத்தட் பேரண்ட் கிளாஸினுடைய ஷோ டீட்டெயில்ஸ் மெத்தட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஹைட் பண்ணிடுச்சு. ஸோ அல்லது ஓவர் ஹைட் பண்ணிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இந்த மாதிரி எல்லா சுச்சுவேஷன்லையுமே நீங்கள் சைல்டு கிளாஸினுடைய ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி இப்போ நீங்கள் வந்து அந்த மெத்தடை கால் பண்ணிங்கன்னா
சைல்ட் கிளாஸினுடைய காப்பி தான் எப்பவுமே கால் ஆகும், பேரண்ட் கிளாஸினுடைய காப்பி கால் ஆகாது. ஸோ இதை எப்படி நம்ம வந்து பேரண்ட் கிளாஸினுடைய காப்பியும் அதே மெத்தடும் கால் ஆகுறது அப்படிங்கிறது கால் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ இது ஓவர் ரைடிங் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஓவர் ரைடிங்க்கு ஒரு சொல்யூஷன் பார்க்கலாம். என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பேரண்ட் கிளாஸினுடைய கன்ஸ்ட்ரக்டருக்கு ரெண்டு பேராமீட்டர்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ரெண்டு பேராமீட்டர்ஸ் இருக்கக்கூடிய இந்த பேரண்ட் கிளாஸினுடைய கன்ஸ்ட்ரக்டர் அல்லது யூனிட் மெத்தடை இந்த சைல்டு கிளாஸினுடைய யூனிட் மெத்தட்குள்ள கால் பண்ணலாம். ஸோ இந்த சைல்டு கிளாஸினுடைய யூனிட் மெத்தடு அப்படிங்க கால் ஆகும்போது அதுக்குள்ளேயே பேரண்ட் கிளாஸினுடைய யூனிட் மெத்தடை கால் பண்ணலாம். எப்படி கால் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் அப்புறம் டாட் சூப்பர் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேரன்திசிஸ் டாட் அப்புறமா அந்த யூனிட் மெத்தட். ஸோ டபுள் அண்டர் ஸ்கோர் யூனிட் செல்ஃப் ஆஃப் என்ஆர். ஸோ டபுள் அண்டர் ஸ்கோர். ஸோ இப்போ இந்த பேரண்ட் கிளாஸினுடைய கன்ஸ்ட்ரக்டருக்கு ரெண்டு பேராமீட்டர் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ரெண்டு பேராமீட்டர் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு பேராமீட்டருக்கும் கரஸ்பாண்டிங்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எக்ஸ் அண்ட் ஒய் அப்படிங்கிற ரெண்டு பேராமீட்டர்ஸை நான் பாஸ் பண்ணுறேன். பட் இந்த எக்ஸ் அண்ட் ஒய் எனக்கு எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னா, சைல்டு கிளாஸினுடைய கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணும்போது இந்த எக்ஸ் அண்ட் ஒய்யையும் சேர்த்து நான் பேராமீட்டராக பாஸ் பண்ணணும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த பேரண்ட் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக சைல்டு கிளாஸ் ஆப்ஜெக்ட்லேயே நான் என்ன பண்ணுறேன்னா, பேரண்ட் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டருடைய அல்லது யூனிட் மெத்தடுடைய பேராமீட்டர்ஸையும் சேர்த்து ஆர்குமெண்ட்டாக கொடுத்துறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நேம் ஆஃப் த வெஹிக்கிள் கார், அப்புறமா ரிஜிஸ்டர் நம்பர் வந்து 2, 3, 4, 5. ஸோ இந்த நாலு வேல்யூஸையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சைல்டு கிளாஸினுடைய கன்ஸ்ட்ரக்டருக்கு பேராமீட்டராக பாஸ் பண்ணுறேன். இப்போது சைல்டு கிளாஸுக்கு நாலு பேராமீட்டர் இருக்கிறதுனால இங்கே என்ன என்ன பண்ணியிருக்கணும்னா, நாலு பேராமீட்டர் இங்கேயும் மென்ஷன் பண்ணியிருக்கணும், எக்ஸ் கமா ஒய். ஸோ எக்ஸ் கமா ஒய் கமா டி கமா பி, இதில் எக்ஸ் கமா ஒய் அப்படிங்கிறது பேரண்ட் கிளாஸினுடைய பேராமீட்டர்ஸ், டி அண்ட் பிங்கிறது அதனுடைய ஓன் கிளாஸ் சைல்டு கிளாஸினுடைய பேராமீட்டர்ஸ். இப்போது இந்த நாலு பேராமீட்டரையும் இது வாங்கிக்கிட்டு அந்த அதில் ஃபர்ஸ்ட் ரெண்டு பேராமீட்டரை மட்டும் எடுத்துட்டு அதனுடைய பேஸ் கிளாஸினுடைய கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணுது, அல்லது பேஸ் கிளாஸினுடைய யூனிட் மெத்தடை கால் பண்ணுது. இப்போ என்னாகும், இந்த கண்ட்ரோல் இந்த டபுள் அண்டர் ஸ்கோர் யூனிட்ல இருந்து டபுள் அண்டர் ஸ்கோர் யூனிட்ல இருந்து நேரம் எங்கே போயிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரண்ட் கிளாஸினுடைய யூனிட்டுக்கு போயிடும். அங்கே அந்த எக்ஸோடைய வேல்யூ என்னலையும் ஒய்யோடைய வேல்யூ ஆர்லையும் காப்பி ஆகும், அதுக்கப்புறமா இந்த வேல்யூஸ் அசைன் ஆகும். ஸோ இப்போ பேரண்ட் கிளாஸினுடைய கன்ஸ்ட்ரக்டர் சைல்டு கிளாஸினுடைய கன்ஸ்ட்ரக்டர்லேருந்து எப்படி கால் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். சூப்பர் டாட் அப்புறம் சைல்டு கிளாஸினுடைய கன்ஸ்ட்ரக்டர் அதாவது டபுள் அண்டர் ஸ்கோர் யூனிட் அப்புறம் அதனுடைய பேராமீட்டர்ஸ் நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி பேரண்ட் கிளாஸில் ஷோ டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்கு, சைல்டு கிளாஸ்லையும் ஷோ டீட்டெயில்ஸ்ங்கிற மெத்தட் இருக்கு. இப்போது சைல்டு கிளாஸினுடைய ஷோ டீட்டெயில்ஸ் எப்பவுமே கால் ஆகிட்டே இருக்கும். அதனால சைல்டு கிளாஸினுடைய ஷோ டீட்டெயில்ஸ்க்குள்ள பேரண்ட் கிளாஸினுடைய ஷோ டீட்டெயில்ஸை கால் பண்ணலாம். ஸோ சூப்பர் டாட் அப்புறமா சைல்டு கிளாஸினுடைய ஷோ டீட்டெயில்ஸ். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சைல்டு கிளாஸினுடைய ஷோ டீட்டெயில்ஸை கால் பண்ணுறோம். இப்போ என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைல்டு கிளாஸ் ஃபஸ்ட்டு வந்து என்னாகும்னா, இந்த 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 ஷோ டீட்டெயில்ஸ் ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது முதல்ல சைல்டு கிளாஸினுடைய ஷோ டீட்டெயில்ஸ் கால் ஆகி அதில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாம் பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறமா இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் கண்டினியூ ஆகும், இங்கே வந்து அதனுடைய ஓன் கிளாஸ் மெம்பர்ஸ் எல்லாம் பிரிண்ட் ஆகும். இப்போ எப்போவுமே வந்து சைல்டு கிளாஸினுடைய காப்பி தான் கால் ஆகும் அப்படிங்கிறது மாதிரி, சைல்டு கிளாஸ் காப்பியை கால் ஆகும்போது பேரண்ட் கிளாஸினுடைய காப்பியும் சேர்ந்து உள்ள கால் ஆகும் அப்படிங்கிறத சொல்யூஷன் நம்ம வச்சுட்டோம். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்க, நேம் ஆஃப் த வெஹிக்கிள் கார், ரெஜிஸ்டர் நம்பர் 2, 3, 4, 5, டைப் ஆஃப் த கார் சிடான், பிராண்ட் ஹியூண்டாய். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரண்டுடைய அதே ஷோ டீட்டெயில்ஸும் கால் ஆயிருக்கு, பேரண்டுடைய இன்பெஞ்சலும் கால் ஆயிருக்கு. பட் எங்கேருந்து கால் ஆயிருக்கு அப்படின்னா, சைல்டு கிளாஸ்லேருந்து கால் ஆயிருக்கு. யூஸிங் சூப்பர் கீவேர்ட் சூப்பர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, பேரண்ட் கிளாஸ்னுடைய ஆட்ரிபியூட்ஸையும் மெத்தட் எஸ்பெஷலி மெத்தட்ஸை நீங்கள் கால் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதுதான் ஆக்சுவலாக வந்து ஓவர் ரைடிங், அந்த ஓவர் ரைடிங்கை ஓவர் கம் பண்ணுற சொல்யூஷன். ஸோ இது இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஓவர் ரைடிங் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், எஸ்பெஷலி இன்ஹெரிட்டன்ஸில். ஸோ இதை திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கீப் ஆன் ப்ராக்டிஸிங். ஹாப்பி ப்ரோக்ராமிங். தேங்க்யூ.